மான்ஸ்டர் வேர்ஸில் காட்ஜிலா வெர்சஸ் காங் மூவிக்கு அப்புறம் பெருசாக எந்த ஒரு அப்டேட்டும் வரல. நடுவில் இந்த காட்ஜிலா வெர்சஸ் காங் மூவிக்கு ஒரு சீக்வல் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறமும் பெருசாக எந்த அப்டேட்டும் வரல. இப்போது இந்த மூவி பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்திருக்கு. இந்த காட்ஜிலா வெர்சஸ் காங் மூவியோட செகண்ட் பார்ட் மூவிக்கு ஒரு மெயின் கேரக்டரை காஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் காங்கோட அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் போக போகுது. பட் இது காட்ஜிலா வெர்சஸ் காங் மூவியோட சீக்வல் அப்படின்னு சொல்றதுனால இப்போதைக்கு ஒர்க்கிங் டைட்டிலா இதை செகண்ட் பார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ எக்ஸாக்டா இந்த மூவிக்கு என்ன டைட்டில் வரப்போகுது அப்படிங்கிறத இன்னும் அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணா கண்டிப்பா நான் உங்களோட ஷேர் பண்றேன். அண்ட் இந்த மூவிக்கு சேம் அதே டைரக்டர் தான் வரப்போறாரு. ஆடம் விங்கார்ட் இந்த மூவியை டைரக்ட் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2022லேயே ஆஸ்திரேலியாவில் இந்த மூவியோட ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியும் ஷெட்யூல் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் டான் ஸ்டீவன்ஸை இந்த மூவியில் ஒரு மெயினான கேரக்டராக வந்து கேஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். ஒரு லீடு ஹியூமன் ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் என்ன ரோல் அப்படிங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த மூவிக்கு இவ்வளோதான் டீட்டெயில்ஸ் அஃபிஷியலாக கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் நிறைய ரூமர்ஸ் இருக்கு. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா பழைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸ்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ரூமர் இருக்குது. காட்ஜிலா மூவி அண்ட் நம்ம காங்கோட அந்த ஸ்கல் ஐலாண்ட் மூவி, இந்த மூவியிலிருந்துலாம் பழைய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸ்லாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூமர் இருக்குது. ஸோ காட்ஜிலா வெர்சஸ் காங் மூவிக்கு அப்புறம் வேறு ஏதாவது மான்ஸ்டர் வர்ஸ் மூவி வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த நிறைய பேருக்கு இது கொஞ்சம் சந்தோஷமான நியூஸாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃபர்தராக வேறு எந்த அப்டேட் வந்தாலும் கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன்.